தம்பி தங்கை சண்டே கிளாஸுக்கு வாங்க, ஆன்லைன் சண்டே கிளாஸுக்கு வாங்க, வேத கதைகளை கேட்க வாங்க, இயேசுவை துதித்து பாட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பரா சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டீங்களே, இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் ஆல். சண்டே கிளாஸில் கலந்து கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இந்த ஆன்லைன் வழியாக சண்டே கிளாஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த சண்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கத்தரை நல்லா துதிச்சு பாட்டு பாட போகிறோம், அப்புறம் நம்ம சூப்பராக கதை கேட்க போகிறோம். இன்னும் டிராயிங் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம முதலாவது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவாகிய தேவனே சோத்திரம், கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம், திரியேக தேவனே உமக்கு சோத்திரம். இந்த சண்டே கிளாஸ்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய சிறகுகளால் மூடிக்கொள்வீராக. தொடக்க முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. கத்தாவே ராஜா, இந்த ஆன்லைன்ல சண்டே கிளாஸ் நடத்த நீர் கிருபை பாராட்டினீரே. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆண்டவரே சண்டே கிளாஸ்ல கற்றுத்தருகிற கதைகள், டிராயிங், பாடல்கள், மனப்பாட வசனம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகள் மனதில பதிய நீர் கிருபை பாராட்டுவீராக. உமை அறிகிற அறிவினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் இன்னும் ஆயிரம் மடங்கு இந்த பிள்ளைகள் நன்றா இருக்கட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம சூப்பரா பாட்டு பாடலாமா? கூட சேர்ந்து பாட்டு பாட ரெடியா? ஆண்டி பாடும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து பாடணும், சரிங்களா? இனி கண்ணீர் அல்ல, இனி கவலை அல்ல, இனி கசப்பு அல்ல, கண்மாலை தேனினால் உன்னை நிரப்பும் நேரம், கண்மாலை தேனினால் உன்னை நிரப்பும் நேரம். இனி கண்ணீர் அல்ல, இனி கவலை அல்ல, இனி கசப்பு அல்ல, கண்மாலை தேனினால் உன்னை நிரப்பும் நேரம், கண்மாலை தேனினால் உன்னை நிரப்பும் நேரம். இனி வியாதி அல்ல, இனி வறுமை அல்ல, இனி வெட்கம் அல்ல, விசாலமான இடத்தில் உயர்த்தி வைக்கும் நேரம், விசாலமான இடத்தில் உயர்த்தி வைக்கும் நேரம். இனி வியாதி அல்ல, இனி வறுமை அல்ல, இனி வெட்கம் அல்ல, விசாலமான இடத்தில் உயர்த்தி வைக்கும் நேரம், விசாலமான இடத்தில் உயர்த்தி வைக்கும் நேரம். இனி சஞ்சலம் அல்ல, இனி தவிப்பும் அல்ல, இனி தோல்வி அல்ல, நித்திய மகிழ்ச்சி உந்தன் தலையில் தங்கும் நேரம், நித்திய மகிழ்ச்சி உந்தன் தலையில் தங்கும் நேரம். இனி சஞ்சலம் அல்ல, இனி தவிப்பும் அல்ல, இனி தோல்வி அல்ல, நித்திய மகிழ்ச்சி உந்தன் தலையில் தங்கும் நேரம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில் தங்கும் நேரம். பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீங்களும் ஆக்ஷனோட கூட சேர்ந்து பாட்டு பாடுனீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கதை ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். நானும் ஷேர்னும் ஷெக்கினா கதை கேட்க ரெடி ஆயிட்டோம். ஏய் ஜாலி, கதைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரிசுத்த வேதத்துல எழுதியிருக்கிற ஒரு கதையை நம்ம கேட்க போறோம். மொத்தம் பரிசுத்த வேதத்துல மொத்தம் 66 புத்தகம் இருக்கு. எத்தனை புத்தகம் இருக்கு? 66 புத்தகம் இருக்கு. அந்த 66 புத்தகத்துல ரெண்டு புத்தகத்துடைய பேர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய பேர், சரிங்களா? ரெண்டு புத்தகத்துடைய பேர் மட்டும் பெண்களுடைய பேர். ஒரு புத்தகம் ரூத் புத்தகம், இன்னொன்னு எஸ்தர் புத்தகம். இப்ப நம்ம எஸ்தர் புத்தகத்துல இருக்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? எஸ்தர் புத்தகத்துல மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்கு? 10 அதிகாரம் இருக்கு. இந்த எஸ்தர் புத்தகத்துல இருக்கிற கதையை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? எஸ்தர் புத்தகம் எஸ்தர் என்ற பெண்ணுடையது, சரிங்களா? எஸ்தர் என்ற பெண்ணுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்சால். என்ன பேரு? அக்சால் தான் எஸ்தருடைய பேர். அக்சாலுக்கு என்ன பாத்தீங்கன்னா, எஸ்தருக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரும் இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை. பாத்தீங்கன்னா எஸ்தரை வந்து யார் வளர்த்தாங்கன்னா அவங்க சித்தப்பா மோர்தகாய் தான் வளர்த்தாரு. எஸ்தருடைய சித்தப்பா யாரு? மோர்த்த
தாய், அவர் தான் எஸ்தரை வளர்த்தாங்க. சொல்லுவாங்க இல்லையா, நேவலோட அருமை எப்ப தெரியும், வேல் இருக்கும் போதுதான் நேவலோட அருமை தெரியும். அதே மாதிரிதான் யாருக்கு அப்பா அம்மாவுடைய அருமை தெரியும்னா, எஸ்தரை போன்று இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அப்பா அம்மாவுடைய அருமை நன்றா தெரியும். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறோமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட்டா கீழ்படுவோம். டேடி ஏதாவது சொன்னாங்க, மம்மி ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கீழ்படுவோம். ஆனா எஸ்தர் பாத்தீங்கன்னா மோர்த்தகாய் என்ன சொன்னாலும் அப்படி கீழ்படுவாங்க. என் மூத்தனா யாரு, எஸ்தருக்கு சித்தப்பா தானே வேணும், ஆனா உடனே கீழ்படிவாங்க. நமக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையே, நமக்கு மூத்தகா சித்தப்பா தானே அம்மா அப்பா, அதனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கீழ்படினோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் மூத்தகா என்ன சொன்னாலும் கீழ்படிவாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பாக்கு கீழ்படிவீங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் எஸ்தர் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா யாருமே இல்லைல்ல, இன்னைக்கும் எஸ்தர் மாதிரியான பிள்ளைங்க நம்ம உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஏசப்பா அம்மா அப்பாவை கொடுத்தாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். முதலாவது நம்ம காலையில எழுந்த உடனே ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, ஏசப்பா நீங்க கொடுத்த அம்மா அப்பாவுக்காக முதலாவது ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா, இனிமேல் சொல்லுவீங்களா உங்க ஜப நேரத்துல அம்மா அப்பாக்காக ஏசப்பா கிட்ட தேங்க்யூ சொல்லுவீங்களா? சரி நம்புறேன், நீங்க கண்டிப்பா மம்மி டாடிக்காக ஏசப்பா கிட்ட தேங்க்யூ சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன். கதைக்குள்ள போலாமா? எஸ்தர் பாத்தீங்கன்னா மூர்த்தகையோட சித்தப்பா என்ன சொன்னாலும் கீழ்படிவாங்களாம். பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுது, எஸ்தர் வாழ்ந்த காலத்துல எஸ்தர் நாட்டுடைய, எஸ்தர் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த நாட்டுடைய ராஜா பேர் பாத்தீங்கன்னா அகஸ்வரு ராஜா. அந்த ராஜா பேர் என்ன, அகஸ்வரு ராஜா. அந்த அகஸ்வரு ராஜா ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லையா, 127 நாட்டுக்கு அவர் ராஜா. அகஸ்வர ராஜா 127 நாட்டுக்கு ராஜாவா வாழ்ந்தாரா. அவங்க அவங்களுடைய முதல் மனைவி பேர் வந்து வஸ்தி. அவங்க வந்து ராஜா வந்து ஒரு விருந்து பண்ணாராம். விருந்து பண்ணும்பொழுது ராணிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அந்த வஸ்தி ராணி சொன்னாங்களாம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருந்தாங்களாம் பாருங்க. உடனே அகஸ்வர ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், என்னது இது, நான் விருந்து பண்ணிருக்கேன், ராணி வரமாட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா இருந்தாங்களாம். ராஜா கூட எவ்வளவு பெரியவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், என்ன ராஜா உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, இத தேச ஜனங்க கேட்டா என்ன ஆகும் தெரியுமா, ராஜாக்கு உங்க மனைவி கீழ்ப்படியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனைவி கூட அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ராஜாக்கு மனைவியே கீழ்ப்படியலனா சாதாரண நாட்டு ஜனங்களுடைய மனைவிக்கு கீழ்ப்படிவாங்களா, உலக ஜனங்களுடைய மனைவி கீழ்ப்படிய மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, ராஜாவை ரொம்ப இது பண்ணி விட்டாங்களாம். உடனே சொன்னாராம், சரி இந்த மனைவி எனக்கு வேணாம், இந்த மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களாம். உடனே வஸ்தி அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாம். இப்ப ராஜாக்கும் மனைவி இல்லை, அகசுர ராஜாவுக்கு மனைவி இல்லை. உடனே என்ன ஆச்சா, ராஜாக்கு கண்டிப்பா ஒரு மனைவி இருக்கணும்ல, அதனால அவங்க தேசத்துல வலை போட்டு தேடினாங்களாம். அழகழகான பெண்கள், அழகழகான கன்னி பெண்கள் எல்லாரையும், எல்லா நாட்டுல இருந்தும் அகஸ்வர ராஜாவுக்கு இது போல ஒரு அழகான மனைவி வேணும், அறிவான மனைவி வேணும்னு சொல்லிட்டு தேசம் எங்கும் வலை போட்டு தேடுறாங்களாம். எல்லாரையும், எல்லா கன்னி பெண்களையும் என்ன பண்ணுவாங்களா, ஒரு அரண்மனையில கிட்டத்தட்ட ஒரு வருஷ கால அளவும் அழகான மேக்கப் போடுறது போல சுத்திகரிச்சு கொண்டே இருப்பாங்களாம். நீங்க கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது யார் அங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லையா, ஏன், அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருப்பாங்க. பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, கரெக்டுங்களா? எவ்வளவு நேரம் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு அரை நாள் பியூட்டி பார்லர்ல இருந்திருப்பாங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அந்த கல்யாண பொண்ணு பியூட்டி பார்லர்ல இருந்திருப்பாங்க. அதுக்கே அந்த கல்யாண பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும், கரெக்டுங்களா? ஆனா இந்த எஸ்தர் ஒரு வருஷ கால அளவும் சுத்திகரிக்கப்படுறாங்க. இது ரொம்ப ரொம்ப சுகர்ந்த வர்த்தம், வாசனை தைலங்கள் எல்லாம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. எஸ்தரை மட்டும் இல்ல, எல்லா கன்னி பெண்களையுமே என்ன பண்றாங்க, 12 வருட கால அளவும் நல்லா சுத்திகரிச்சு ராஜா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. எல்லா பெண்களுமே என்ன பண்றாங்க, ராஜா முன்னாடி போய் நிக்கணும். ராஜாவுக்கு எந்த பெண்கள் கண்கள், எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணுடைய தலையில கிரீடத்தை தொட்டுட்டு போய் வைப்பாரு. அந்த கிரீடம் எப்படி இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா,
ராஜா வந்து ஒரு கிரீடம் வச்சுட்டு இருப்பாங்க, ராணியும் ஒரு கிரீடம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த கிரீடம் எப்படி இருக்கும், தங்கத்தால் ஆகப்பட்டதா இருக்கும், நிறைய வைரக்கல் ரத்தனக்கல் எல்லா கல்லுமே ரொம்ப விலை உயர்ந்த கற்கள்லாம் பதிஞ்சிருக்கும் இல்லையா, இப்படிப்பட்ட கல்லை வந்து அவங்க தலையில வந்து வைப்பாங்க. எல்லா பெண்களுமே லைனா நிக்கிறாங்க. ராஜா வராரு, ராஜா வந்து இப்ப யார் தலையில கிரீடம் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அங்க எஸ்தரும் ஒரு ஆள் நிக்கிறாங்க. எல்லா பெண்களுமே ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க, வைரமா இருந்திருப்பாங்க, எப்படி எப்படியோ இருந்திருப்பாங்க. சூப்பா விலை உயர்ந்த ராஜா கூட நிக்கணும்னா சும்மாவா, விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க, நிறைய நகைகள் போட்டுனு இருப்பாங்க, ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவா இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எஸ்தரும் நிக்கிறாங்க. என்ன ஆகுது, அகஸ்புர ராஜா வரும் பொழுது கிரீடத்தை எடுத்துட்டு வர்றாரு. கிரீடத்தை எடுத்துட்டு வந்து எஸ்தருடைய தலையில வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எஸ்தர் என்ன பண்ணாங்க, எஸ்தருடைய கண், எஸ்தருக்கு எப்படி வந்து ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சது, ஏன்னா எஸ்தர் ராஜாதி கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தாங்க, பெற்றோருக்கு கீழ்படுகிறவங்களா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா எஸ்தர் எத்தனை தடவை வந்து கவலைப்பட்டிருப்பாங்க, நமக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு கவலைப்பட்டிருப்பாங்க, ஆனா தன்னுடைய சித்தப்பா மோர்த்தகாய்க்கு அம்மா அப்பா, நம்ம இவர் தான் நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டு மோர்த்தகாய்க்கு என்ன சொன்னாலும் எஸ்தர் ராஜாத்தி கீழ்படிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா இல்ல சொல்லிட்டு ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. அவங்க சித்தப்பா என்ன சொன்னாலும் கீழ்படிஞ்சு அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மகளா எஸ்தர் இருந்தாங்க. அதனாலதான் அகஸ்புர ராஜா கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைச்சது. அவங்க கிரீடத்தை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு பெண்ணா பார்க்கும் பொழுது அவங்க எஸ்தருடைய தலையில அந்த கிரீடத்தை வைக்கிறாங்க. எஸ்தர் இப்ப எத்தனை நாட்டுக்கு ராணி சொல்லுங்க பார்க்கலாம், 127 நாட்டுக்கு ராணி. அவங்க இந்திய தேசமா, இத மாதிரி எத்தனை தேசம், 127 தேசத்துக்கு அவங்க ராணி. ஹல்லேலூயா, ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா. இன்னைக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு வீட்டுல உபவாசம் இருந்து கர்த்தருக்கு பிரியமா நீங்க இந்த சின்ன வயசுல இருந்தே நடந்துகிட்டீங்கன்னா, வருங்காலத்துல நீங்க இந்த தேசத்துக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாரு, சரிங்களா. இந்த எஸ்தர் ராஜாதி என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த ராணி பதவியில வந்து உக்காடுறாங்க. மோர்த்தகாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, ஒரு நாள் யூத குலத்துக்கே அழிவு உண்டாக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்துல மோர்த்தகாய் போயிட்டு எஸ்தர் ராஜாத்தி கிட்ட கேக்குறாரு, எஸ்தர் ராஜாத்தி நம்ம யூத குலம் அழிகிற நிலையத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி கேட்கும் பொழுது உடனே எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி நான் கவலை இல்லை, நான் எஸ்தர் ராஜாத்தி. அப்படி சொன்னாங்களா, அப்படி சொல்லல அப்பா, அப்படியாப்பா நம்ம யூத குலம் ஜனங்கள் அழியிற நிலையில இருக்கிறாங்களா, இல்ல இல்ல என் ஜனங்க அழிய கூடாது, நான் திறப்புல நின்று ஜெபிக்கிறேன்ப்பா, நான் 3 நாள் உபவாசம் இருந்து நான் யூத குல ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எல்லார்கிட்டயும் சொல்லுங்கப்பா, நீங்களும் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கப்பா, நானும் ப்ரேயர் பண்றப்பா, என் கூட நிறைய தாதிமார்கள்லாம் இருக்காங்க, என் கூட நிறைய வேலை செய்யறவங்களா இருக்காங்க, எல்லார்கிட்டயும் சொல்றேன், நானும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன்னு. தன்னுடைய ஜனங்களுக்காக எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்களாம். நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம கூட நம்ம தேசத்துக்காக ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், சரிங்களாப்பா. நீங்க இந்த சின்ன வயசுல இருந்தே கத்துக்கோங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னு கொஞ்சம் கொஞ்சமா உபவாசம் இருந்து ஜெபிக்க, தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க கத்துக்கணும், சரிங்களா. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா எஸ்தர் ராஜாத்தி ஆசீர்வதிச்சது போல உங்களை ஆசீர்வதிப்பாரு, சரிங்களா. அப்படியே வந்து எஸ்தர் ராஜாத்தி யூத குல ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து 3 நாள் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி மன்றாடி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எஸ்தர் ராஜாத்திக்கு மீண்டுமா அகஸ்புர ராஜா கண்கள்ல தயவு கிடைக்க வச்சு இந்த யூத குல ஜனங்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்து யாருன்னா ஆமான் அப்படி என்ற ஒரு பொல்லாத மனுஷன் தான் காரணமா இருந்தான். அந்த ஆமான் என்ன பண்ணாரு, கர்த்தரை தூக்குல போட வச்சு மோர்த்தகாய்க்கு ஒரு பெரிய உயர்ந்த பதவியை கொடுத்து எஸ்தரை வந்து யூத குல ஜனங்கள் எல்லாம் அழிவிலிருந்து பாதுகாத்து கிஃப்ட் எல்லாம் பரிமாறிக்கினாங்களாம். இப்படியா யூத குல ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, சத்துருகள்லாம் அழிஞ்சு போகும்படிக்கு இந்த எஸ்தர் ராஜாத்தி அவங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்களாம்.
ட்ராமா ஷெக்கினாவோ ட்ராமா கினாவோ ட்ராமா பண்ண போறாங்க. சூப்பரா இருக்கு, நம்ம ட்ராமா பார்க்கலாமா? என் பெயர் எஸ்தர். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. என் சித்தப்பா மூத்த கைக்கு நான் கீழ்படிஞ்சு நடந்தேன். அத்தைக்கு பிரியமா ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். கத்த என்ன 127 நாட்டுக்கு ராணியா மாற்றினாரு. ஆண்டி இப்போ பாட்டு சொல்லி தர போறாங்க, நம்ம பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாமா? அனாதையாக வாழ்ந்த என்னை அரண்மனையில் உயர்த்தி வைத்தார் கர்த்தர். அனாதையாக வாழ்ந்த என்னை அரண்மனையில் உயர்த்தி வைத்தார் கர்த்தர். அனாதையாக வாழ்ந்த என்னை அரண்மனையில் உயர்த்தி வைத்தார் கர்த்தர். ஜனத்திற்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க வைத்தார். கீழ்படிஞ்சு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க வளரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவாரு. என்ன தருவாரு? ஜீவ கிரீடத்தை தருவாரு. இப்ப நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. இன்னொரு தடவை சொல்லலாமா? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்வெஸ்சன் டைம். நாங்க கூட ஆன்சரை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டியை காமிச்சிடுவோம். நீங்களே ஆண்டி காமிச்சிடுங்க. எஸ்தர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தால்? ஆ 2 நாள், ஆ 3 நாள். ஆன்சரை ஆண்டிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஐ ஜாலி, எனக்கு டிராயிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, நம்ம ஆண்டி கூட சேர்ந்து டிராயிங் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம எஸ்தர் ராணியை டிராயிங் பண்ண போகிறோம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிராயிங் பண்ணுறதுக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. டிராயிங் பண்ணுறதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து முயற்சி எடுங்க, சரிங்களா? உங்களாலையும் டிராயிங் பண்ண முடியும், ஓகேங்களா? டிராயிங் பண்ண தெரியலன்னு சொல்லக்கூடாது, வாங்க டிராயிங் பண்ணலாம். இப்போ எஸ்தர் ராணியுடைய கிரீடத்தை உரைய போகிறோம். கிரீடத்துக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 கோடு வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? 2 கோடு வரைஞ்சிட்டிங்களா? அப்புறம் ஒரு கோடு மாதிரி வளைவாக போட்டுட்டிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடும் ஒரு கோடு போட்டுக்கோங்க, சரிங்களா? கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸாக போட்டுட்டு வி மாதிரி போட்டுகிட்டே வாங்க. போட்டுக்கிட்டிங்களா? இந்த சைடு ஒரு 3 வி மாதிரி போடுறீங்க, இந்த சைடு ஒரு 3 வி மாதிரி போடுறீங்க. நடுவில் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்து மேலேயும் ரவுண்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? கிரீடம் வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும்னு தோணுதோ அந்த டிசைனில் டிராயிங் பண்ணிக்கோங்க. உள்ள நடுவில் வந்து புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா கிரீடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கல்லுங்கள்லாம் பதிஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கு கலர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? கிரீடம் வரைஞ்சிட்டிங்களா? இப்போ எஸ்தர் ராணியுடைய முகத்தை வரைய போகிறோம். முகம் வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. முட்டை இருக்கும்ல, அந்த முட்டை வடிவில் வரைஞ்சிக்கோங்க முகத்தை, ஓகேங்களா? ரவுண்டாக வரைஞ்சிட பிறகு தலைமுடி, ஓகேங்களா? தலைமுடி வரைஞ்ச பிறகு ஐப்ரோ வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணு வந்து திறந்துருக்கிற மாதிரி வரையாதீங்க. நம்ம எஸ்தர் ராணி ப்ரேயர் பண்ணுற மாதிரி வரைய போகிறோம். அதனால் கண்ணை மூடின பிறகு யூ மாதிரி போட்டுட்டு கண்ணிமை உறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் மூக்கு கோடு போட்டுக்கோங்க. வாய் வந்து சின்னதாக அழகாக உறைஞ்சிக்கோங்க. அப்புறம் காது.
அவங்க எஸ்தர் ராணி, அவங்க ராணியாக இருக்கிறதுனால நிறைய ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க. அழகான கம்மல் உறைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? கழுத்துக்கு சி வடிவில் கழுத்து போட்டுக்கோங்க. ராணிலாம் தலைக்கு மேலே முக்காடு போட்டிருப்பாங்க, ரொம்ப லாங்கான ஷால் போட்டிருப்பாங்க, சரிங்களா? அதை மாதிரி ரொம்ப லாங்காக போடுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி லாங்காக போடுங்க. அதுக்கப்புறம் ஹேர், அந்த ஷாலுடைய இது அப்படியே வளை வளைவாக போட்டு அந்த ஷாலை வந்து கனெக்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா ராணிங்கெல்லாம் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க, அது ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம் போல் இருக்கும். அதுக்கீழே சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை எப்படி வேணாலும் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தெரியுதுங்களா? சி மாதிரி கழுத்து போட்டிங்க இல்லையா, அது அப்படியே அந்த ஷாலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் அழகான ஒரு ஆரம் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க, அது போதும், சரிங்களா? ஏன்னா ராணிலாம் நல்ல விலை உயர்ந்த நகைகள்லாம் அணிஞ்சிட்ருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க இடுப்பில் வந்து பெல்ட் மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க இடுப்பில், ஓகேங்களா? நீங்கள் ட்ரெஸ்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் அழகுபடுத்தி போடலாம், அழகுபடுத்தி ட்ராயிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் கோடு மட்டும் போடுறேன். ஆன்டி ட்ராயிங் பண்ணுறத நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் உட்காந்து அழகாக ட்ராயிங் பண்ணுங்கள். வளை வளைவாக போட்டுட்டிங்களா? உள்ளே வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா பூ மாதிரி போடுறேன், ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிடுச்சுங்களா? என்ன பண்ணுங்கள், எஸ்தர் ராணி ஜபந்தனம் பண்ணுறாங்க, அதனால் அவங்க கை பாதி ஷாலில் இருக்கிறதுனால மீதி வந்து அந்த கை கூப்புற மாதிரி பண்ணணும், ஓகேங்களா? நம்ம எப்படி எப்படி ஜபம் பண்ணுவோம், ரெண்டு கையை கூப்பி தானே ஜபம் பண்ணுவோம், அதே மாதிரி பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? நடு சென்டர் வர வரைக்கும் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடுக்கு மேலே வி ஷேப்பில் போட்டுட்டு இந்த கையில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த கையில் ஜாயின் பண்ணிட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை மாதிரி பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா கை கூப்புற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ கலர் அடிச்சிருக்கேன் பாருங்கள், கிரீடத்துக்கு, அப்புறம் அந்த இடுப்பு சரிகை வருது இல்லையா, அப்புறம் அந்த ஆரத்துக்கு, கம்மலுக்கு, எல்லோருக்கும் எல்லோ கலர் அடிச்சிட்ருக்கேன். மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு ஆன்ட்டிக்கு பிடிச்ச கலர் நான் அடிச்சிருக்கேன், அதுபோல் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கட்டை மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு வசனம் எழுதுங்க, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதுதான் மெமரி வர்ஸ், வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. மெமரி வர்ஸ் எழுதிட்டு நீங்கள் ஆன்ட்டியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களும் டிராயிங் பண்ணி அனுப்புவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம், இது ப்ரேயர் டைம். சரி வாங்க, ப்ரே பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வமே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை நேரத்திலும் அப்பா, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் வாயிலாக அநேக சிறு பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய வார்த்தை எடுத்து செல்லும் ஆண்டவரே, கிருபை சாகியத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அநேகமாயிர சிறு பிள்ளைகள் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. இதுல சொல்லி கொடுத்த கதைகள், பாடல்கள், மனப்பாட வசனம், கிராஃப்ட் அனைத்தின் வழியாக உம் நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த சிறு பிள்ளைகள் உம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள் அப்பா, அவர்கள் தலைகளை கை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ்ல பங்கு பெற்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் தலைகளின் மீது கைகளை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த மனப்பாட வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே, எஸ்தர் ராஜாதிய தேசத்துல ஆண்டவரே உயர்ந்திருக்க செய்தீரப்பா. இந்த
சண்டே கிளாஸ்ல பங்கு பெறுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவர்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி வழங்குவீராக ராஜா. இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து காத்து கொள்ளுவீராக. ஒரு தீங்கும் பிள்ளைகளை அணுகாமல் உன் ரத்தத்திலே வேலடித்து காத்து கொள்ளுவீராக. உன் சிறகுகளால் மூடி கொள்ளுவீராகப்பா. இந்த பிள்ளைகளை எடுத்து இன்னும் அதிகம் அதிகமாய் பயன்படுத்துவீராகப்பா. இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகம் அதிகமாய் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, முழு உள்ளமே கத்தரின் பரிசு நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே, ஆமேன்.